அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஷமீரா லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் பாக்ஸ் சமோசாதாங்க என்னடா டிஃபன் பாக்ஸ் சமோசான்னு நினைக்காதீங்க குட்டி குட்டி சமோசா செய்ய போகிறோம் இதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட் சமோசா தான் வாங்க இந்த சமோசா எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணால் கோதுமை மாவு கூட எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக ஓமம் சேர்த்துருக்கேன் ஓமம் வந்து டைஜனுக்காக சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சா இப்படி இருக்கணுங்க இது பாருங்கள் இப்படி அமுக்கணும் இந்த மாதிரி உடையணும் இந்த பதத்தில் இருக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்க போகிறோம் ஒரேடியாக ஒரே ஊத்திட்டு ஊற்றிட்டு கூடாது மாவுக்கு இது வந்து நல்லா ஒரு கெட்டி பதமாக இருக்கணுங்க ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது அதாவது பரோட்டா மாவுக்கு பெசைகிற மாதிரியும் இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவுக்கு பெசைகிற மாதிரியும் இருக்கக்கூடாது ரெண்டுத்துக்குமே மிடிலா இருக்கணும் நம்ம எண்ணெய் வேறு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இதுவாக ஹார்டாக தான் இருக்கும் இது இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க இதில் வந்து ட்ரையான ஒரு கிளாத் வந்து நான் போடுறேன் வெட் கிளாத் வந்து மேலே வச்சிடாதீங்க ட்ரை கிளாத் வச்சிருங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு உருளைக்கிழங்கு வெறும் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க சீரகப்பொடி ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாப்பொடி பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து கரம் மசாலா பொடி கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை தாளித்து செய்வாங்க நான் வந்து தாளிக்கலைங்க ஏன்னா இந்த சமோசா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலில் தான் செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கிறேன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மாவு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறிடுச்சுங்க மாவு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் என்ன அங்கங்கே வந்து வெடிப்பெடிப்பாக இருக்கும் அதுக்காக நீங்கள் மறுபடியும் போட்டு ஆயில் போட்டு இதெல்லாம் தேய்க்காதீங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை பண்ணிவிட்டு இதை நான் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த சைஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இது டிஃபன் பாக்ஸ் தான் இந்த மாதிரி கட் பண்ணதை அந்த பவுல்லே போட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரையாக ஒரு கிளாத் வந்து போட்டு மூடி வச்சிருங்க வெட் கிளாத் வந்து போடக்கூடாது ஆயில் போட்டிருக்கோம் இல்லையா ரொம்ப ட்ரையாக ஆயிடுன்றதுக்காக தான் மூடி வைக்கிறோம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிஃபாக தாங்க இருக்கும் நீங்கள் அதுக்காக எண்ணெயை எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறது இல்லை மறுபடியும் இன்னொரு மாவில் வந்து போட்டு எடுக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யவே செய்யாதீங்க அப்போ சமோசா வரவே வராது அது வேறு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் சமோசாவேவே இருக்காது இந்த மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பருத்திக்கோங்க பார்த்திங்களா இந்த அளவுக்கு இந்த ஷேப்பில் பார்த்துக்கோங்க போதும் இப்போ இதை வந்து நடுவில் நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரே ஒரு மாவில் ரெண்டு சமோசா செய்யலாங்க பாத்தீங்களா ஒரு மாவில் ரெண்டு சமோசா செய்ய போகிறோம் இந்த மாவோட திக்னஸ் பாருங்கள் இந்த ஷீட்டோட திக்னஸ் இந்த அளவு திக்னஸ் இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் ரொம்ப மெலிசாக பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வச்சுருக்க ஸ்டஃப் எல்லாம் வெளியில் வந்துடும் ஸோ ரொம்ப தேய்ச்சிடாதீங்க கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் தண்ணி லைட்டாக விரலில் தொட்டி இங்க ப இந்த பக்கம் அப்ளை பண்ணிக்கிறேன் எந்த பக்கம் கட் பண்ணுறோம் பாத்தீங்களா அந்த பக்கம் அப்ளை பண்ணிக்கோங்க நிறைய பேர் மாவை அப்ளை பண்ணுவாங்க அது மாவெல்லாம் அப்ளை பண்ண வேணா தண்ணியே அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க நல்லா ஒட்டிக்கோங்க தண்ணி போட்டிருக்கிறதுனால நல்லா அமுக்கினீங்கனாலே நல்லா ஒட்டிக்கும் பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த சைடு கார்னர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடெல்லாம் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறோம் ஏன்னா இது நம்ம ஒட்டும் போது நீங்கள் நார்மலாகவே கடையில் வாங்கும் போது பாருங்கள் அந்த ஏரியா மட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நிறைய பேருக்கு கூட அந்த ஏரியா வந்து ரொம்ப பிடிக்குங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடணும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம் நீங்கள் மாவு ப்ரெஸ் பண்ணும்போது தயவுசெய்து மிடில் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிடாதீங்க கார்னரில் மட்டும் அமுக்கு சொல்லியிருக்கேன் நான் பாருங்கள் இந்த மாதிரி மசாலா கொஞ்சமாகவே ஸ்டஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக தண்ணி தொட்டு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிட்டிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் எடுத்து இந்த பக்கம் மிடில் ஒட்டிடுங்க சரிங்களா ஒட்டிட்டு இன்னொரு ஸ்டெப் இருக்குது பாருங்க இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா இந்த கார்னர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கார்னரில் அட்டாச் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட சமோசா வந்து பாருங்க ரெடி ஆயிடுச்சு இதுக்காக தான் வந்து மாவை திக்காக போட சொல்கிறது ஏன்னா இப்படி இருக்கும் போது சில நேரத்தில் மெலிசா போட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லாம் வெளியில் வந்து தெரியும் அந்த மாவு வந்து கிழிஞ்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா ம மாவும் எக்ஸ்பெண்ட் ஆகாது சமோசாவும் சமோசா ஷேப்பில் கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ நான் வந்து அதே மாதிரி எல்லா சமோசாவும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க நம்ம வந்து இன்னைக்கு ஃப்ரை பண்ணலைங்கண்ணா வெங்காயம்லாம் நிறைய பேர் ஃப்ரை பண்ணிவிட்டு செய்வாங்க நான் வந்து ஃப்ரை பண்ணல ஏன்னா சமோசா வந்து குட்டி குட்டி சமோசா நம்ம செய்கிறோம் இது வந்து டிஃபன் பாக்ஸ் சமோசான்றப்போ இது பெங்காலி ரெசிபி இது ஆக்சுவலாக இது இப்படி தான் செய்வாங்க கடையில் கொடுக்குறது விட பெருசு பெருசாக இருக்கும் அஞ்சு சமோசாஸ்லாம் வேணால் ஃப்ரை பண்ணி செஞ்சுக்கலாம் பாருங்க நம்ம எல்லா சமோசாவும் போட்டு எடுத்துட்டோம் இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு இருக்கணுங்க இது பாருங்க இப்போ போட்டோன்னே எவ்வளோ பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா இந்த அளவு சூடு இருக்கணும் எண்ணெய் எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா சமோசா வரவே வராது அந்த மாவில் ஃபுல்லாக எண்ணெய் இழுத்துக்கும் அப்புறம் நம்மளுக்கு நம்மளுக்கு பார்க்கும் போதே ஒரு சமோசாவோட அந்த ஃபீலே இருக்காது உங்களுக்கு அப்ப அந்த பூவி பூரி எல்லாம் வரும்னு தெரியுங்களா மேலே பபிள்ஸ் பபிள்ஸாக அந்த மாதிரி வந்துடும் எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் காய்ஞ்சோன்னே போட்டிங்கன்னா ஆக்சுவல் சமோசா மாதிரி வரும்ங்க பாருங்க இந்த மாதிரி லைட்டாக ஒவ்வொரு சமோசாவாக திருப்பி வெட்டுக்கோங்க இதுலயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் பண்ணிக்கலாம் மட்டன் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ப்ரான் பண்ணிக்கலாம் பன்னீர் போட்டு பண்ணிக்கலாம் மஷ்ரூம் போட்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வெஜிடேபிள்ஸு நான் வெஜிடேபிள் எது வேணுமோ அதை ஸ்டஃப் பண்ணி பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு லாக்டவுன் ஆச்சு அதனால் வெங் உருளைக்கிழங்கு மட்டும் தான் இருந்தது அதை வச்சு செஞ்சுருக்கேன் பாருங்க நம்மளோட சமோசா ரெடி ஆகிடுச்சி பார்த்தீங்களா கண்டிப்பாங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் ஸ்ட்ரீட் ஃபுட் இந்த டைமில் மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி மிஸ் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் தட்டிடுங்க அப்போ நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்